கரிசல் நிலம் திருத்தி கழனிகளாய் உருமாற்றி கல்வியுடன் தொழில் வளர்த்து கலை வளர்த்த கம்மவார் புகழ் நிலைக்க அம்மா ரேணுகாதேவி என்றென்றும் எம்மோடு எப்போதும் நீங்காதிரு. அந்தரிக்கு நமஸ்காரம். கம்ம சங்கமம் சம்பத் குமார் மாட்டாடேன்னு அந்த பாகுண்டாரா. இப்படி பசிப்படல் கூட பத்தி வேலை மாட்டாடச்சுன்னு தரிசியானார். பசிப்படல் சூசி நம்ம கேள்வி அடிக்கானார், சாமி உண்டாயினா லேதான்ட்டு மீக்கு சந்தேகம் உண்டாயினா? அப்பா அம்மானே பேர்ல சாமி மீ உடனே தான் உண்டாது. மீர் புட்டினப்படு பிட்ட புட்டுண்டாதுன்னு தெரிசின உடனே மிம்மல்னு வச்சு சூசேசி அப்பா ஈட நெலி சூஸ்தே மா அக்க மாதிரி உண்டாது, ஈட நெலி சூஸ்தே மா அம்மா மாதிரி உண்டாது, இங்கோ ஆங்கிள் சூஸ்தே மா செல்லில் மாதிரி உண்டாது அட்டா, அக்கா அம்மா அத்தம்மா செல்லில் அட்டன்டானே அன்னி உறவு முறைன்னு மீ முகால சூசி சந்தோஷப்படுதின வாழ்ந்தது அப்பா அம்மா இதுனே. மீர் பழத்தால சேரேனப்படு எல்கேஜிக்கு சேருன்ற எல்கேஜிக்கு மீ பொய்யனப்படு சந்தோஷம் உண்டு. ஏன்னா கொத்த பேக்கு, கொத்தக ரெண்டு புஸ்தகம், கொத்தக மீகிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, பேக்கு, வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பாக்ஸு, அன்னி எத்தையும் பொய்யனப்படு ஸ்கூல் எட்டு நோட்டு மீர் சந்தோஷம் போத்துரு. ஆட போய் சூஸ்தே மீ மாதிரினே பதிப்பட்டில் ஏடிச்சுக்கணுன்ற முதல் முதல் ஸ்கூலுக்கு வச்ச நாள் அப்படி மீரும் ஏடுஸ்துரு. அப்படி அப்ப ஏன் சேசினட்டு எட்டனோ கஷ்டப்படி பலவந்தங்க டீச்சர்ல தகர விடுச்சேசி அப்ப பயிட்டு வச்சு நெலிச்சுக்கி ஐயோ மன பிட்டன அவசரப்படி பல்தான சேர்ச்சேஸ்தீமோ இங்க ஒரு சமச்சரம் இட்ல பெட்டு உண்டே காதா சின்ன பிட்டனாயினா விரலன்னிக்க சின்ன சின்னதுக்கு தான் உண்டாது எப்பிட்ட எட்டா பிட்ட பாடம் சேதமாட்டா மீர் உண்டேதே ரெண்டு கண்ட வேலை மூணு கண்ட வேலை அதை பழட்டான்ல அயிதே உடிசேசி வச்சு இட்டுக்காடு உண்ட முடிச்சு கூட மல்ல பழட்டம் ஆகிட்டு வச்சு நெலிசி நான் கூத்துரு எப்படி வச்சு பயிட்ட நான் கொடுக்க எப்படி பயிட்டு வச்சுன்னு எதிர்த்து சூசுக்கினி இன்ட்டுக்கு விரிசுக்கின் போய் இச்சப்பின லஞ்சுன்னு மீர் சரிங்க திட்டுறா லேதான் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் செய்ய சூசே பெத்த ஒரு பாச போராட்டம் பாச பிணைப்பு. ஏன் செதுமித்துவி எட்ட செதுமித்துவி மீ மிஸ் பேரேமி நீ தகருண்டே பிட்ட பேரேமி நீ ஏ ஓர் நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு அட்டன் மீ வாழ்க்கை நடிசின சின்ன சின்ன விஷயால நின்று வினி வினி சந்தோஷப்படே இதுதான் அப்பா அம்மா இதுனே. ஆ அப்பா அம்மாக்கு ஒரு பலவீனம் வேந்தருச்சுனா மீர் பாகுண்டாலான்ட்டு சில வேலைல மிம்ம தகர கடுமுக நடிச்சுக்கிட்டுருக்காதா அப்படி மீக்கு அடப்பாவி குண்டே அப்பா அட்டன்ட்டுதான் மீக்கு படு அப்பா அடப்பாவி கதா சாமி அப்பாவி மீர் பாகுண்டாலானே தானிக்கோசரமே அன்னி விஷயம்லான்னு காம்ப்ரமைஸ் ஐயி 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 மீ எதிர்காலானிக்கோசரமே பாட்டுப்படி ரெண்டே ஜீவனு அப்பா அம்மா இதுதா அனகு மீர் பெத்தாள் ஐயி அடுத்தடுத்து அடுத்தடுத்து மீ கூட தோடுக்கு காலேஜுக்கு ஹைஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு மீர் பொய்ய இன்டர்வியூக்கு மீர் பொய்ய செமினாருக்கு அன்னி இடம்ல மஞ்சள் பேக்கில் ஃபைல் மட்டும் மீ என்ட்ராடுத்தே வச்சு சூடு. ஆ அப்பதாம்மா தேவுண்டு மீக்கு எதி காவாலா எது மீக்கு மனசுக்கு நின்றா வெட்டு அது என்ன தொழாவி தொழாவி தீசி இச்சு மீக்கு எது நின்றா பெட்டுன்னு தானே தினவெட்டி மீறு சங்கடப்படேன் அப்படின்னு ஆயம்மா சந்தோஷப்படி எந்த பிரச்சனை கணக்க மீன் சாகி பெத்தது சேசாரு தான் நிச்சயம் செப்பேன் சாமின்னு எது உண்டாது ஏடு உண்டாது அப்பா அம்மா அட்டன்டானே பேர்ல மீக உடனே தான் உண்டாது இட்டன்னி தெரிச்சுக்கிட்டேன் அப்படின் ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வச்சு ஆ சம்பவாண்ணி மீது என்ன பகிர்ந்துக்கோவாலன்ட்டு தெரிச்சானா ஓ 15 ஏళ్ళ முந்திரனு ஒரு மில்லில் கான்ட்ராக்ட் எடுத்து பணி சேர்த்துக்கிட்டாவும் அப்படி மன கூட பணி சேர்த்து பண்ணலான்னு முந்திராட்டு போய்க்கிட்டு நான் என்ட்ராட்டு மெல்லி நான் போய்க்கணுண்டான பஸ் ஸ்டாப்பில் திரு நிகி நிலிசி பஸ் உடிச்சு திகி கொதி தூரம் சேந்தோவில் போய் அந்த மில்லுக்கு போவாளா போய்க்கினே உண்டான ரோட்டு பாயிண்ட் பார்சன் ஒரு பெத்த பெங்களா மாதிரி இருக்க பெத்த இல்லு ஆ இன்டி பாக்கெட்டில் ஒரு ஈசி சேர் வச்சுக்கினே ஒரு 60-70 வயசு உண்டே ஒரு பெத்த ஆட்டினே ஹாய் தெல்லாட்டு தான் சன்ரைஸ் தெல்லாட்டான சூரிய வெளிச்சாலும் அட்னே ஜூட்டு கூகிட்டிக்கிட்டாது ஓருண்டே நான் தெலவுது நான் சூசுன்ன ஸ்னேகிதங்க ஸ்மைல் ஒரு புன்னகை நான் லேசுக்கு நான் சூசி நவ்வேன் ஆ நவ்வு நான் கேட்ட எட்டன்ட்டு தெரிச்சுனட்ட தம்பி நல்லா இருக்கிறீங்களா அட்டன்ட்டு அனைய மாதிரி நாக்கு மனசுக்கு படு என்னை செய்யத்தி நோக்கி ஐயா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்ட்டு ஒரு மாட்டடி ஏசி நான் தினம் போடுஸ்து இதே மாதிரி ரொட்டீனுக்கு நடிச்சுக்கினே உன்ட்டு ஒக நல்லா ஆ அப்பா நான் தினம் சூஸ்து ஆ அப்பா ஆ இளம் வெயிலில் எண்ட காசுக்கு நான் எப்போ பயிட்டு கும்பிட்டுக்கணுண்டு நெத்தி நிறைய விபூதி பெற்றுண்டு ஆ எப்போ நான் சூசேன் அப்படின்னு சந்தோஷங்க மனசு நின்று நான் ஒரு ஸ்மைல் சேசு நேனு நமஸ்காரம் சேசேசி நான் மெல்லுக்கு போய்க்கினே உண்டு கடைசியில் ஈ ரெண்டு நாள் தாளி ஒரு நாட்டு ரெண்டு நாள் நான் பயிட்டு ராவால் செய்ய போய் ரெண்டு நாள் தாளி பொய்யேன்னு ஆ வாங்கிட்டில் பந்தலே சுடுச்சுண்டாது ஆ பந்தல் வில்லு தாண்டி நான் எப்பனு காண இன்ட்டு ஏதோ பந்தலே சுடுச்சுண்டே பந்தல் தாண்டி கொத்தி தூரம் பொய்யேன்னு ஒரு குப்பை மாதிரி படுண்டாது ஆ குப்பில் ஏன் படுண்டாயின்ட்டு டாக்டர் ராசிச்சின பிரிஸ்கிரிப்ஷன் கட்டுத்தோடு போடுண்டாது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு கொதி மெடிசின் எனக்கு ஒரு பெட்டு ஒரு தலகனை ஒரு சாப்பா தான் தோடுக்கு ஒரு ஃபோட்டோ பெத்த ஃபோட்டோ போட்டுக்கு எந்த போடுண்டாது குப்பரை போடுண்டாது ஆ ஃபோட்டோ நேற்று சூசே நான் எப்போ ஃபோட்டோ
அட்னேன பதறி போய ஆத்த நெட்டு நரிசின மீச கம்பீரமையின ஒல்லு அந்த மாக உண்ட மனுஷி எந்த சொத்து சம்பாதிச்சுண்டு அப்பனு அப்ப பரிசு பண்டிகை உண்ட படக நின்று அப்ப தின்ன மந்தி நின்று டாக்டர் இச்சு ஒல்லிக்கு பிளாகண்டுண்டாருடாது வைத்தியம் చేసిన అన్ని రికార్డు కుప్పకు వచ్చేసా ఆ కుప్పతోడు కుప్పగా ఆ అబ్బ ఫోటో వచ్చిందని చూసిన నా కంట్లో నీళ్ళు వచ్చేసా ఏరా వాళ్ళకి ఇది ఇట్టానో ఉంటరా ఆ అబ్బ పడని సామి పడని సమంగ పెట్టకూడదా ఆ ఎలవుకున్న ఒక అబ్బాటంటేనే ఉరుపు ఎంత గక్కను కుప్పకు వచ్చేసా అని చూసినప్పుడు నాకు అట్టనే వేదనగా ఉండే అట్టనే కొద్ది దినాలు పోయా వేరే మిల్ల కాంట్రాక్ట్ ఇది నా వాళ్ళకి నడిచిన ఒక సంభవాన్ని మీద నాకు కలదుకోవచ్చుంటున్నాను ఏమిటంటే నాకు 22 వయసు ఉండు ఒక మిల్లు నేను కాంట్రాక్ట్ చేసుంటాను దిండుకల్లా మా అబ్బ దగ్గర ఉండే మధుర మిల్లులా ఆ అబ్బ తనకి కాంట్రాక్ట్ అవుతుంటారు నాకు దిడీరింటే ఏమాయే నేను పని చేసుకుంటానప్పుడు నాకు దిడీరింటే కడుపు నొప్పి భయంకరమైన కడుపు నొప్పి వచ్చేసా ఏం చేసేంటి తెలవల ఏడ పోయేది ఏంటో తెలవల అప్పుడన్నీ మధురకు దగ్గర ఉంటానే మధురకు పోమడదు మధుర నుండి పడారు మాకు దిండుకల్లు వచ్చి దిండుకల్లు అబ్బను చూసేసి మన ఊరికి పోటు వచ్చాడంటేనే ఒకే మనసుదే నాకు ఉండే వాంతి ఎత్తికినే ఉండాను కడుపు నొచ్చుకునే ఉండాలి వేళ వేళ కాను కాను నా నొప్పి జాస్తికినే ఉండాది వాంతి ఉచ్చుకునే ఉండాది దిండుకల్లు వస్తుంది అబ్బ వచ్చా ఏమిటడికి అబ్బాని అంటే కడుపు నొప్పి అంటే చెప్పింది సరే మన అప్పుడు ఏడన్నా ఒక ఫస్ట్ ఎయిడ్ చేసే మార్కి ఏదైనా డాక్టర్ ఉండని చూస్తే ఆ సందర్భంలో ఆ కాలంలో అంత డాక్టర్లన్నీ ఏమీ లేదు సరే ఎట్టన్నాళ్ళు ఇంటికే ఓడి వచ్చింది అనేసి దిండుకల్ బస్టాండ్లో వచ్చి కూకింటికిని బస్ ఎక్కి కూకింటికిని ఉడంపాటికి బస్సు ఎక్కి వచ్చుకుని ఉండాది నేను ఎత్తిన వాంతి లెక్క లేదు అబ్బ టీసీ ఒళ్ళు కట్టికి ఉండాలి అబ్బ ఒళ్ళు నేను పట్టికి ఉండాను దిండుకల్ నుండి ఉడుమలపేట వచ్చే వరకు ఎన్ని పారి వాంతి ఎత్తింది అంటే నాకే తెలవలేదు అంత వాంతి అంత గబ్బు అన్నిటినీ సహించుకుని మా అబ్బ ఒళ్ళు పూర తెప్పగా తడిసిపోయా ఏడ తడవకుండాయినో ఆ పాంతను ఎత్తి ఆ ఎడాని ఎత్తి నా నోటిని దుడిసి మూతిని దుడిసి మా అబ్బ ఆరుదలకి ఉనికి వచ్చా ఉడలపేటకు వచ్చి నాకు అలా ఆసుపత్రికి పోతే నొప్పి బాగా అయ్యా అప్పుడు నాకు ఏది పెద్దదికి తెలవలే ఎట్రా అబ్బ ఇంత గబ్బుని సహించుకుని ఇంత వాంతిని సహించుకుని ఎంత దూరం 90 కిలోమీటర్ ఆ ఒళ్ళన్నీ తడిసి అంగరాక అరవాసి తడిసి ఆ వాంతిలనే నన్ను కొనికొచ్చి మా అబ్బ నన్ను మంచి విధంగా కొనికొచ్చి కడజేసా దానన్నీ ఉడిసి కొద్ది దినాలు దాడి 13/5/98 నైట్ 9:25 అబ్బకి దిడీరంటే హార్ట్ అటాక్ ఆసుపత్రికి పిలుచుకుని పోయాను అన్ని వైద్యం చేశారు నెలమ మీరికినే ఉండాది 4 కడిగిన మాత్ర పెట్టారు మాస్క్ పెట్టారు నెలమ మీరికినే ఉండాది అబ్బ బాగా నిద్రపోయికుండా మీరు దగ్గర ఉండి చూసుకోండి అంటే డాక్టర్ చెప్పేసి బయట పొడిచినారు నేను అబ్బవారినే కూకుంటున్నాను లేసుకి దగ్గిన దాంట్లో నోటి నిండా గబం వచ్చేసా ఆ గబాన్ని తుప్పాల తుప్పేదానికి ఏమీ లేదు ఏడనుంటే ఎత్తికింటారు అంటే జాడ చేసే నేను ఆసుపత్రి వార్డు కూడా తొలవి చూస్తే ఆ తుప్పేదానికి ఆ ఏన ఏడా నాకు సిక్కలే నేను మా అబ్బ తలని శైలు పెట్టుకుని శైలు తుప్పు పాటు చెప్పి తుప్పల మింగేసా అడిత అరగంట వేళ మా అబ్బ లేదు ఎట్టని అబ్బ ఉంటుండేది అబ్బ లేదు అబ్బను తెలిసి తవిచ్చాను అబ్బను స్కూర ముడజలే ఆ నడువులో నా వాళ్ళకి ఎంతనో ఏట్రతాళ్ళు ఇన్బ తున్బం అన్నీనే వచ్చా తున్బం వచ్చేటప్పుడు అబ్బను తెలిసాను అలవు గడంతో ఇన్బం వచ్చేటప్పుడు అబ్బను తెలిసాను అబ్బను చూడ ముడజలే అబ్బ దగ్గర పగిరుతుకో ముడజలే అంత మంచి ఉరవు అబ్బ దానికనక మనకంటే ఓ వాళ్ళక ఆ వాళ్ళకలు మనం తప్పుదంటా చేసేదానికి ఎంతనో వాయిపు ఏదైనా చేసేటప్పుడు నిన్నది మనంతా చేస్తే అంటే నేను గురుత అబ్బకి తెలిస్తే అబ్బనంటే వేదన పడినట్ట అబ్బ సచ్చినా కనుక కూడా మనకు తోడుంటుంది ఎంతనో చేసి ఉంటుంది ఏమేమో చెయ్యొచ్చు ఈ కార్యం నేదా చేస్తే అంటే బయట చెప్పేదానికి లేకుండా చాలా కార్యాలు చేసేదానికి అయిన సందర్భం మనకు నెరిగి వచ్చుకునే ఉంటే అప్పుడన్నీ నాకు భయం వచ్చు దిడీంతో భయం వచ్చు అబ్బ ముఖం కంటికి తెలుసు అయ్యో అబ్బ ఉన్నారు కూడా అబ్బాయి నేను చేస్తే చెప్పేస్తా ఇప్పుడు అబ్బ ఉయ్యతోడు లేదు అబ్బ మనల్ని ఎడన ఆత్మ ఉండి మనల్ని చూస్తే రే ఈ కార్యం నువ్వా చేసేవంటే మనల్ని నేరుకు నిలిచాడు చేయ మరొక భయం వచ్చా ఆ కార్యాల నుండి నేను తప్పు వస్తే నేటి వరకు ఏ తప్పు కార్యం లేకుండా నేను బాగా భద్రంగా ఓ కుటుంబానికి తగిన ఒక మొగాడు ఉన్నానంటే కారణం అబ్బ ఉండిన కాలాల్లో మనల్ని తిరుతుంది పెద్దది కాదు అబ్బ సచ్చి సామైన ఎనగాను మనల్ని ఇంకా కాపాడికి ఉండాలి ఆ ఒక నినైవుదా మనకు మనం ఉండే వరకు మన బిడ్డలను కానీ ఆ బిడ్డలు పెద్ద వాళ్ళు అయ్యే వరకు మన అనుభవాన్ని ఆ బిడ్డలకు చెప్పే వరకునే ఆ అబ్బా అంటేనే ఒక అతను మనలోనే కాకుండాది మనగోడనే ఉండాది దినం దినం మనల్ని కన్గానించుకునే ఉండాది అబ్బా అంటేనే ఉరవు దైవానికి పైకే ఆ దైవ నిలమైకి ఉంటే అబ్బ మనల్ని కాపాడుకుంటుంది అంటేనే ఒక నంబిక కావాలి మీకు ఆ నంబిక తోడుగా బలమైన ఎదురుగాలని కోసం మనం అందరి చేరి పాటుపడాలా కమ్మిరికం వాళ్ళుగా నమస్కారం సంతోషం.